நற்பவி டிவி சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். ரொம்ப நாளா இதை வந்து நம்ம சேனல்ல சொல்லணும், உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்குண்டான வாய்ப்பு எனக்கு அமையலை. இன்னைக்கு என்னதுன்னு பார்ப்போம். நிறைய பேர் இப்போ விரதம் இருந்துட்டு இருப்பீங்க, நிறைய பேர் கோவிலுக்கு போயிட்டு இருப்பீங்க, நிறைய வேண்டுதல் இருக்கும். அதே சமயத்தில் நீங்கள் வேண்டுதலை நிறைவேற்றணும், விரதத்தை வந்து நல்லபடியாக முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கோவிலுக்கு போயிட்டு நெய் தீபம் நெய் விளக்கு போடுவீங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். நிறைய பேர் வந்து இந்த நெய் விளக்கை வந்து கோவிலில் போய் ஏற்றுறோம். இப்போ இந்த நெய் விளக்கு நெய் தீபம் அப்படிங்கிறது நீங்கள் கோவில் வாசலில் பார்க்கலாம். நிறைய பேர் வந்து கோவில் வாசலில் வித்துட்ருப்பாங்க, இத்தனை விளக்கு இத்தனை ரூபா அப்படிங்கிற பட்சத்தில் வித்துட்ருப்பாங்க. இன்றைக்கி அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் இந்த நெய் தீபத்தை வாங்கிட்டு உள்ளே போய் விளக்கு ஏற்றுறாங்க. இப்போ இந்த நெய் விளக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, நான் அந்த விளக்கு வாங்கின உடனே அதில் வந்து ஒரு நெய் இருக்கிற ஃபீலிங்கே வராது, ஒரு மனமே இருக்காது. நீங்கள் அந்த விளக்கு எடுத்து இப்படி நம்ம கொஞ்சம் கிட்டக்க கொண்டு வந்தோம்னாலே அந்த நெய்யோட வாசனை இருக்கணும், பட் இந்த விளக்கில் அந்த நெய்யோட ஒரு ஸ்மெல்லே இருக்காது. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம அந்த விளக்கை ஏற்றினோம் அப்படின்னா ரொம்ப நேரம் ஆகுது அந்த நெய் வந்து உருகிறதுக்கு. நல்ல நெய்யாக இருந்தால் அது வந்து நம்ம ஊர் வெயிலுக்கு நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு சீக்கிரமே அது வந்து உருகணும், பட் அது வந்து உருகாமல் ரொம்ப நேரம் கட்டியாகவே இருக்கிறது. இந்த மாதிரி விளக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த நெய் வந்து பியூராக இருக்காது. அந்த பியூர் நெய்க்கு உண்டான டெக்ஸ்சரோ பியூர் நெய்க்கு உண்டான மனமோ அதில் வந்து இருக்காது. இந்த மாதிரி விரத நேரத்தில் இல்லை வேண்டுதல் வச்சுருக்கிற நேரத்தில் நீங்கள் வந்து இந்த மாதிரி விளக்கு அவாய்ட் பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி விளக்கு வாங்காமல் நீங்கள் வீட்டிலேருந்தே சொந்தமாக அகல் விளக்கும் சுத்தமான நெய்யும் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போங்க. இப்போ நீங்கள் வெண்ணெய் வாங்கி உருக்கினாலும் சரி, இல்லை நல்ல பிராண்டடான நெய் வாங்கிட்டாலும் சரி, வீட்டிலேருந்து நீங்கள் எடுத்துகிட்டு போய் ஏற்றுக்கிங்க. அதுதான் இன்னும் நல்லது. அதே மாதிரி அதே நெய்யை நீங்கள் வந்து வேறு யாருக்காவது ஷேர் கூட பண்ணிக்கலாம். இப்போது நிறைய பேர் கோவிலுக்கு வரா, அவாக்கிட்ட நெய் இருக்காது. ஸோ அதே பசும் நெய் நல்ல நெய் வந்து நீங்கள் அவளுக்கும் ஷேர் பண்ணலாம். இப்போது வீட்டு பக்கத்துலேயே கோவில் இருக்குது, பக்கத்தில் இருக்கிற கோவில் தானே, நமக்கு வந்து இந்த எண்ணெய் திரி நெய் எண்ணெய் இதெல்லாம் கேரி பண்ணிட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். ஸோ அதுக்காக இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்ல போகிறேன். இது வந்து நான் வீட்லேயே தயார் பண்ண ஒரு நெய் தீபம். இதில் இருக்கிற நெய் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு எல்லோ கலர், நல்ல ஒரு டெக்ஸ்சர் கொடுக்குறது பாருங்கள், நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இதே நீங்கள் கோவிலில் நெய் தீபம் வாங்கும்போது அங்கே அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதிரி வெள்ளை கலரில் இருக்கும், இல்லை ஒரு மாதிரி பீச் கலரில் இருக்கும். ஏன்னா அந்த நெய் வந்து சுத்தமான நெய் கிடையாது, ஒரு மாதிரி அதில் கலப்படம் மிக்சிங் இருக்கும். இந்த கலப்படம் நெய் தீபம் வந்து நீங்கள் ஏற்றினீங்கன்னாக்கா ஒரு நீங்கள் ஏற்றும் போதே உங்களுக்கு தெரியும் அதில் வந்து நிறைய புகை வரும். சுத்தமான நெய்யில் ஏற்றுறதுக்கும் அதில் ஏற்றுறதுக்கும் வித்தியாசம் இருக்கும். ஏன்னா சுத்தமான நெய்யில் ஏற்றினேன்னா நல்ல மணம் இருக்கும், அதே மாதிரி நிறைய புகை வராது, நல்லா எரியும். ஆனால் இந்த கோவிலில் விற்கிறாங்க இல்லையா நெய் தீபம், அதை வந்து ஏற்றினோம்னா நிறைய புகை வருது, சீக்கிரம் உருகவும் உருகாது. பாருங்கள், இந்த நெய் தீபத்தை நான் ஏற்றிருக்கேன். வீட்டிலையே பண்ணின நெய் இது வந்து, புகையே வரல, அவ்வளோ மணம் வருது. நான் ஏற்றிய ஒரு 2 நிமிஷத்துக்கு மேலேயே இருக்கும், நல்லா நல்லா எரியுது. எந்த விதமான புகையோ எந்த விதமான ஒரு தேவையில்லாமல் ஸ்மெல்லோ எதுவுமே வரல, நல்ல மணக்கிறது. ஒரு கலப்படம் தீபத்தை வந்து நம்ம ஏற்றினோம்னாக்கா நம்ம வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம வந்து விரதம் இருக்கோம். ஸோ அதுக்கு உண்டான முழுமையான பலன் வந்து நமக்கு கிடைக்காமலேயே போயிடும். அதுக்கு பதிலாக சுத்தமான பசும் நெய்யில் நீங்கள் வந்து நெய் தீபம் ஏற்றினா, விரதம் இருந்து நெய் தீபம் ஏற்றினாக்கா அதுக்கு உண்டான முழு பலனும் உங்களுக்கு கிடைக்கும். இன்றைக்கி வீட்லேயே எப்படி நெய் தீபம் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். அதே மாதிரி இன்றைக்கி நான் காமிக்க போகிற நெய் தீபம் வந்து நீங்கள் வந்து ஷார்ட் டிஸ்டன்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். தட் இஸ் பக்கத்தில் வீட்டு பக்கத்துலேயே கோவில் இருக்குது அப்படின்னாக்கா அதுக்கு எடுத்துகிட்டு போகலாம். ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்க்கு யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா நல்ல நெய் வந்து சீக்கிரமாக உருகிடும். நீங்கள் வந்து லாங் டிஸ்டன்ஸ் கோவில் போகிறதா இருந்தானாக்கா நீங்கள் நெய்யை வந்து தனியாக ஒரு கண்டெய்னரில் கேரி பண்ணிக்கிங்க. அகல் விளக்கு திரி நெய் வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ண நெய் இல்லாட்டி நல்ல பிராண்டட் நெய் வந்து நீங்கள் டப்பா வாங்கிட்டு எடுத்துகிட்டு போகலாம். இந்த நெய் தீபத்துக்கு பண்ணுற பொருட்கள் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சிம்பிள், ஒன்றுமே கிடையாது. ஒரு அகல் விளக்கு, வீட்டில் ப்ரிப்பேர் பண்ண நெய், ஒரு திரி, பஞ்சு திரி இருந்தால் ரொம்ப சிறப்பு. இந்த அகல் விளக்கில் நீங்கள் வந்து திரியை வச்சுட்டு அதுக்கு மேலே நீங்கள் நெய்யை ஃபில் பண்ணி வச்சுருங்க. நல்லா ஃபுல்லாக நெய் விட்டுட்டு இதை வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு 2 மணி நேரம் வச்சுருங்க. ஃப்ரிட்ஜில்ங்கிறது நான் ஃப்ரீசரில் சொல்ல வரல, ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது, நார்மல் ஃப்ரிட்ஜில் வைக்கணும்.
சுத்தமாக நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கனாக்கா ஒரு 2 hours வந்து இது நல்லா கெட்டி ஆகிடும். எப்போ உங்களுக்கு தேவையோ நீங்கள் கோவில் போகிறதுக்கு முன்னாடி இதை ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா ரொம்ப நேரம் முன்னாடி எடுத்து வச்சிட்டிங்கனாக்கா அதுவும் உருகி போயிடும். பட் பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு தான் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் டக்குன்னு ஃப்ரிட்ஜிலேருந்து இதை எடுத்துகிட்டு அப்படியே எடுத்துகிட்டு போகலாம். நீங்கள் எடுத்துகிட்டு போகிறதுக்குள்ளே அந்த வந்து அதோட கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு ஐடியா நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவரில் வந்து நீங்கள் இந்த விளக்கை ரேப் பண்ணிட்டீங்கன்னாக்கா கொஞ்ச நேரத்துக்கு உங்களுக்கு தாக்கு பிடிக்கும். இப்படி வச்சுட்டு இந்த பிளாஸ்டிக் ஷீட்டால் இதை வந்து நல்லா கவர் பண்ணிவிடுங்க. ஸோ உங்களுக்கு கொஞ்ச நேரத்துக்கு வந்து தாக்கு பிடிக்கும். கோவில் போகிற வரைக்கும் இது வந்து உருகாது. அப்படியே லைட்டாக உருக ஆரம்பித்தாலும் நெய் வந்து கீழே சிந்தாது. பாருங்க இப்போ தீபத்தில் வந்து நெய் வந்து லைட்டாக உருக ஆரம்பிச்சிருச்சு. ஆக்சுவலி இங்கே பார்த்தீங்கன்னா நான் இப்போ தான் நீங்கள் உங்களுக்கு காமிக்கணுங்கிறதுக்காக ஒரு 7-8 நிமிஷம் முன்னாடி தான் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்சுருக்கேன். ஆனாலுமே லைட்டாக உருக ஆரம்பிச்சுடுத்து. இதுதான் ஒரு நல்ல நெய்க்கான அடையாளம். ஸோ நீங்கள் கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இதை அப்படியே எடுத்துகிட்டு போனீங்கன்னாக்கா கரெக்டாக இருக்கும். நீங்கள் கோவில் போயிட்டு தீபம் ஏற்றுறதுக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும் பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு. இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் கோவிலில் நெய் தீபம் ஏற்றும் போது நிறைய பேர் தீபம் ஏற்றி வச்சுருப்பாங்க. நீங்கள் வந்து உங்கள் தீபத்தை அவள் ஏற்றி வச்ச தீபத்துலேருந்து ஏற்றக்கூடாது. நீங்கள் புதுசாக தீபம் ஏற்றும் போது மேட்ச்ஸ்டிக் வச்சு புதுசாக ஏற்றுங்க. இப்போ நீங்கள் 5 விளக்கு ஏற்ற போகிறீங்க அப்படின்னா முதல் விளக்கு புதுசாக ஏற்றிட்டு அதுலேருந்து நீங்கள் மற்ற விளக்கை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஆனால் மற்றவா ஏற்றி வச்ச தீபத்துலேருந்து நீங்கள் ஏற்றக்கூடாது. ஏன்னா அதோடய பலன் வந்து அவளுக்கு தான் போகும், உங்களுக்கு கிடைக்காது. இந்த தீபம் ஏற்றுறதை பற்றி விஷயம் வந்து நான் ஏற்கனவே என்னோடய விளக்கு எபிசோடில் சொல்லியிருக்கேன். ஆனாலும் உங்களுக்காக ஒரு சின்ன ரிமைண்டர். நிறைய பேர் கந்த சஷ்டி விரதம் இருப்பீங்க, நிறைய வேண்டுதல் இருக்கும். இந்த நெய் தீபத்தை ஏற்றி உங்களோட விரதத்தையும் உங்கள் வேண்டுதலையும் நிறைவேற்றிக்கிங்க. இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் வந்துட்டே இருக்குது. ஸோ ப்ளீஸ் ஸ்டே டியூன். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.